ஃப்ரெண்ட்ஸ், நான் மணிமலர் சண்முகம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரெட் ஆம்லேட் தான் பார்க்க போகிறோம். இது குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. மார்னிங்கில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதை எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரெட் ஆம்லேட் செய்ய நான் ஒரு பவுலில் 4 எக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், இது பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு அடுத்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ இதில் பட்டர் கொஞ்சம் போட்டுடலாம். பட்டர் மெல்ட் ஆகட்டும். சப்போஸ் பட்டர் இல்லைன்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நான் பொடியாக நறுக்கினேன், பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துருக்கேன், இதை சேர்த்துடலாம். அடுத்து க்ரீன் சில்லி ஒன்று கட் பண்ணி எடுத்துருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற எக்கில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போது இதில் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், டர்மரிக் பவுடர், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, தேவையான அளவு சால்ட், இது எல்லாம் சேர்த்து நம்ம பிளெண்ட் பண்ணிடலாம் 1 டைம். அவ்வளோதான், இப்போ இதை பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போது நான் பிரெட் பீஸ் 2 எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து இதில் டிப் பண்ணி பேனில் போட வேண்டியது தான், அவ்வளோதான். ஸ்டவ் ஆன் பண்ணி நான் அதே பேன் வச்சுருக்கேன். இப்போ இதில் பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். இப்போது இந்த ப்ரெட்டை இதில் டிப் பண்ணி இந்த பேனில் போட்டுடலாம். அது மேலே இந்த நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத கொஞ்சம் போட்டுடலாம். அவ்வளோதான், இதை திருப்பி விடலாம். இந்த சைடும் கொஞ்சம் போட்டு விடலாம் மிக்ஸ் பண்ணதை. இந்த சைடு குக்காக திருப்பி விட்டுடலாம். அதான் குக் ஆகிடுச்சு, இப்போ இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், ப்ரெட் ஆம்லேட் ரெடி. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் மணிமலர் சண்முகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், நலமுடன் வாழ்க.